அஸ்லாம் அஹமத்துல்லாஹி வர்காத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நீங்களும் ஆகலாம் என்கிற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குரான் வசனத்தினுடைய நேரடி மொழிபெயர்ப்பையும் அதனுடைய விளக்கங்களையும் நம்ம பார்த்து வருகிறோம் இதுவரைக்கும் பக்ரா என்கிற அத்தியாயத்தின் நூற்றி எண்பத்தி ஏழு வசனங்களை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் முழுமையாக முடித்து விட்டோம் இன்றைக்கு நூற்றி எண்பத்தி எட்டாவது வசனத்தை பார்க்க போகிறோம் அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் வலாத்தா குழு நீங்கள் சாப்பிடாதீர்கள் அம்பாளுக்கும் உங்களுடைய சொத்துக்களை செல்வங்களை சாப்பிட்டு விடாதீர்கள் பைனுக்கும் உங்களுக்கு மத்தியில் பில் பாத்திலி தவறான முறையில் சாப்பிட்டு விடாதீர்கள் உங்களுடைய பொருள்கள்னு சொன்னால் பல பேர் இருப்பீங்கள பலரும் இருப்பீங்க பலரும் ஒருத்தர் ஒருத்தர் பொருள் அடுத்தவரு எடுத்துக்கூடாதுங்கிறக்காம எல்லாம் சொல்கிறான் உங்களுடைய செல்வங்களை வந்து உங்களுக்கு மத்தியில் தப்பான முறையில் சாப்பிட்றாதீங்க இது ஒரு முக்கியமான இஸ்லாத்தினுடைய ஒரு பொருளாதார சட்டம் அப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொந்தமானதை தான் நம்ம சாப்பிடணும் தப்பான முறையில் உங்களுக்கு மத்தியில் தப்பாக சாப்பிடாதீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அடுத்தவன் பொருளை சாப்பிடாதுன்னு அர்த்தம் அறமானதை சாப்பிட்றத வந்து இது பேசாது உங்களுக்கு மத்தியில் என்ன செய்யக்கூடாதுன்னா சொத்துக்களை வந்து தப்பான முறையில் சாப்பிட்றாதீங்க என்று கேட்டால் அப்போ ஒரு சொத்து எனக்காக உனக்காண்டு வருகிறது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அடுத்த கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்றது வாரிசு உரிமையில் ஏமாற்றி ஒரு வாரிசு கொடுக்குறது வந்து கொடுக்காம பங்காளிக்கு துரோகம் செஞ்சிடறது அதே மாதிரி வந்து வாரிசு முறையில் கணவன் மனைவி அந்த மாதிரி இஸ்லாம் கொடுத்துருக்குற அந்த உரிமைகளை வழங்குறதுக்கு மறுக்கிறது ரெண்டு பேரும் கூட்டாக தொழில் பண்ணும் பொழுது கொஞ்ச நாளைக்கு பிறகு அவனை ஏமாற்றிட்டு என்னுடைய தொழில்னு ஒருத்த மாற்றி கொள்வது இதுதான் உங்களுக்கு மத்தியில் தப்பான முறையில் சாப்பிட்றது உங்களுக்கு மத்தியில் தப்பான முறையில் சாப்பிட்றதுன்னா என்னென்னு கேட்டால் பிறருடைய பொருளை உங்கள் பொருளை மாதிரி ஆக்கி கொண்டு சாப்பிட்றதுக்குல்ல அதை செஞ்சிடாதீங்க வளாத்தா குழு நீங்கள் சாப்பிடாதீர்கள் அம்பாளுக்கும் உங்களுடைய செல்வங்களை செல்வங்களை சாப்பிடுவதுன்னா சோத்ததான் சாப்பிடுவோம் சாப்பிடுவதை கொண்டு கருத்து என்னென்று கேட்டால் சாப்பிடுவது கிடையாது எல்லாம் சேரும் சாப்பிடுவது உட்பட அனைத்து பயன்பாடுகளும் அதில் சேரும் நான் என்னை சாப்பிடுவா செஞ்சேன் ஒரு வீட்டு அடுத்தவன் வீட்டை அபகரிச்சுக்கிட்டு அந்த வீட்டை நான் சாப்பிட செஞ்சேன்னு கேட்கக்கூடாது சாப்பிட்றதுங்கிற வார்த்தை வந்து எல்லா மொழிகள்லையும் என்னதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்துவாங்க அது சாதாரணமாக பயன்படுத்திக்கிடுவாங்க சில நேரத்தில் இலக்கியமாக பிறர் பொருளை வந்து பயன்படுத்தினாலேயே சாப்பிடல சேர்த்துருவாங்க அடுத்தவன் பொருளை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஏண்டா அடுத்தவன் பொருளை நீ சாப்பிட்ற அடுத்தவன் பொருள் இதுக்கு திங்கிற அப்படின்னுக்கப்போ திங்காமல் இருந்தாலும் அப்போ இந்த லாத்தா குழு என்பதற்கு அர்த்தம் வந்து சாப்பிடாதீங்கன்ற நேரடி அர்த்தம் இருந்தாலும் சாப்பிடுவதையும் உள்ளடக்கி எல்லா பயன்பாட்டையும் எடுத்துக்கிறது சாப்பிட்றது தான் பிரதானமானது எல்லாம் எதுக்காக அந்த சாப்பிட்றதுக்காக தான் அம்போட்டு பண்ணுறான் சொத்து பத்தெல்லாம் சேர்க்கலாம் எதுக்காக வேண்டி சாப்பிட்றோம் சாப்பிட்றதுக்கு மேலே சேர்த்து வச்சுக்கிடுவான் சாப்பிட்றதுக்கு கிடைக்கலன்னா வித்துட்டு திம்பான் எல்லாமே சாப்பிட உதவும் என்பதற்கு தான் நகை நட்டு சொத்து பத்து எல்லாத்தையுமே வாங்குகிறான் இவ்வளோ சாப்பாட்டு காசு இருந்தால் சாப்பிட்டுட்டு போயிடுவான் இல்லைனா என்ன செய்வான் இருக்கிற நகையை வச்சு சாப்பிடுவான் வீட்டை வைத்து சாப்பிடுவான் அப்போ வீடு வாசல் வச்சுக்கிறது கூட எதுக்கு தான் வச்சுக்கிறான்னு கேட்டால் திங்கிறது தான் ஃபஸ்ட்டு அதுக்கு அதுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் திம்பான் அதனால தான் திங்கிறத மட்டும் முதன்மை விஷயமாக எல்லா மொழியிலையும் பேசுவாங்க சாப்பிட்றதுங்கிற வார்த்தையை வந்து சாப்பிடுவதை தாண்டி விரி விரிந்த அர்த்தம் கொடுக்கணும் விழாத்தா குழுன்னா நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் சாப்பிடுறது உள்பட எந்த வகையிலையும் பயன்படுத்தாதீர்கள் அம்பாளுக்கும் உங்கள் செல்வங்களை பயணக்கும் உங்களுக்கு மத்தியில் பில் வாத்திலே வாத்தில்னா தவறான முறையில் தவறான முறையில் வந்து உங்கள் உங்களுக்கு மத்தியில் பொருள்களை வந்து நெஞ்சிடாதீங்க நீங்கள் ச தவறான முறையுண்டா சரியான முறையுண்டா என்ன ஒருத்தன் வந்து நமக்கு அன்பளிப்பாக கொடுத்தா அது சரியான முறை தர்மமாக ஒருத்தன் கொடுத்தா அது சரியான முறை வாரிசு முறையில் ஒரு கிடைத்தால் அது சரியான முறை அப்படி இல்லாமல் போய் எடுத்துக்கிட்டோம்னா தவறான முறை இப்போ அடுத்தவனுடைய சொத்துக்களை வந்து உங்கள் சொத்துங்கிறதுக்குன்னா அடுத்தவன் சொத்துன்ற அர்த்தம் உலா தகக்குலும் அம்பாளுக்கும்னா உங்கள் சொத்து நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறீங்கள அதுக்காக வேண்டி உங்களும் நல்லா சொல்கிறான் பிறர் சொத்துக்கள் என்கிறது தான் அதனுடைய கருத்து உலா தாக்குழு அம் உங்கள் பொருளே நீங்கள் சாப்பிடாது என்ற மார்க்கத்தில் தடையாது என் பொருளை சாப்பிடாதுன்னு நல்லா சொல்லுவானா உங்கள் செல்வங்களை நீங்கள் அநியாயமாக சாப்பிடாது என்று சொன்னால் உங்களுக்கு செல்வத்தை சாப்பிட்ற அர்த்தம் கிடையாது அடுத்தவன் சொத்தை தான் அது குறிக்கும் உங்கள்னு எதுக்கு சொல்லப்படுதுன்னா நீங்கள் இதில் இருக்கிறீங்கல்ல ஆளாக இருக்கிறீங்கல்ல அதனால சொல்லப்படுது பல தாக்கு நீங்கள் சாப்பிடாதீர்கள் அம்பாளுக்கும் அம்பால நாசின்னு அர்த்தம் அம்பாளுக்கும்னா உங்களுடைய செல்வங்களை பிறருடைய சொத்துக்களை சாப்பிட்டு விடாதீர்கள் பைனக்கும் உங்களுக்கு மத்தியிலே சாப்பிட்டு விடாதீர்கள் பில் பாத்திலி தப்பான முறையில் தவறான முறையில் என்று இது ஆரம்பிக்கிறது இது நூற்றி எண்பத்தெட்டுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு துண்டு இது குறித்து ரசூல் சொல்லா அலை சிலம் அவர்கள் நமக்கு கடுமையை எச்சரிச்சிருக்காங்க அந்த வழக்கத்தை பார்த்துட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உம்முசெல்லமா அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் வருகிறது இன்னக்கும் தகுத்தசி மூனை இலைய நீங்கள் என்னிடத்தில் ரசூல்லா சொல்கிறாங்க நீங்கள் இன்னக்கும் நீங்கள் தகுத்தசி மூனை வழக்கு கொண்டு வருகிறீர்கள் இகுத்தசம்னா வழக்குறைத்தான் தகுத்தசிமூனுனா வழக்குறைக்கிறீர்கள் வழக்கு கொண்டு வருகிறீர்கள் இலைய என்னிடத்தில் வழக்கு கொண்டு வருகிறீர்கள் வழக்குண்டா இதுக்கு கொண்டு வருவாங்க சொத்துக்கு தான் கொண்டு வருவாங்க வழக்குனால அதுதானே இது ஏன் சொத்து ஓன் சொத்து இந்த வயல் ஏன் வயலு ஓ வயலு இந்த ஒட்டகம் ஏன் ஒட்டகம் ஓ ஒட்டகம் அந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் வழக்கு இன்னக்கும் நீங்கள் தகுத்தசி மூண இளைய என்னிடத்தில் வழக்கு கொண்டு வருகிறீர்கள் அப்படி வரும் பொழுது உல அல்ல பாலக்கும் உங்களில் சில பேர் அந்த பாலகுடா அந்த ரெண்டு பேரில் வழக்கு கொண்டு வர்றதில் சில பேர் அல்ஹனு பி அவருடைய சான்றை அல்ஹனு என்றால் தெளிவாக எடுத்து வைப்பார் அல்ஹனுங்கிறது வந்து இஸ்மு தஃபலீல் லஹனவுலருந்து எல்ஹனுலேருந்து அல்ஹனு மிக தெளிவாக எடுத்து எடுத்து வைப்பவராக இருப்பார் பி தனது சான்றுகளை தெளிவாக எடுத்து வைப்பார் மின்பாலின் சிலரை விட அதாவது ஒருவர் வந்து மற்றவரை விட நல்லா எடுத்து வச்சுருவார் ரெண்டு பேர் வழக்கு கொண்டு வர்றீங்க ஒருத்தனுக்கு பேச தெரியாது ஒருத்தன் நல்ல பேச்சு திறமை உள்ளவனாக இருப்பான் அவன் என்ன செய்வான் அந்த வழக்கை அவனுக்கு சாதகமாக அழகான முறையில் எனக்கு எடுத்து வச்சிருவான் எடுத்து வச்ச உடனே நான் மனுஷன் தானே எனக்கு என்ன தெரியும் ரசூல்லா சொல்கிறாங்க நீ உனக்கு சொந்தமா உனக்கு சொந்தமான்ட்டு எனக்கு தெரியாது எதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிற முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் வைக்கிற வாதத்தை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிற போகிறேன் அப்படிங்கும்போது சொத்துக்கு சொந்தக்காரனா இல்லாத ஒருத்தன் ஒரு வாத திறமை உள்ளவனாக இருந்தான் வைங்க அவன் என்ன செய்வான்னா பயங்கரமான சான்றுகள்லாம் வச்சு என்னுடையதான் வாதிடுவான் அந்த சொத்துக்கு சொந்தக்காரனுக்கு பேச தெரியாதான்னு இருப்பான் அவன் வேன்னு முழிப்பான் அப்போ நம்ம என்ன முடிவுக்கு ஒரு ரசூல என்ன முடிவுக்கு வருவாங்க சரி இவன் தான் பாயினோட பேசுகிறான் இருவாங்க உண்மையில் தான் இருக்காது அந்த மாதிரி நான் தீர்ப்பு எப்படி சொல்கிறாங்கன்னா இன்னக்கும் தகுத்தசி மூனை இலைய நீங்கள் என்னிடத்தில் வழக்கு கொண்டு வருகிறீர்கள் அப்படி வரும் பொழுது அல்ல பாலக்கும் உங்கள் அல்லவு கடைசியாக தெரிஞ்சுக்கிறோம் இல்லை அல்லன்னா கூடும் அந்த கூடும் இருக்கல தக்குவா உள்ளவர்களாக ஆக கூடும் அந்த ஒரு உள்ளது ல அல்ல பாலக்கும் உங்களில் ஒருவர் அல் ஹனுபி ஹுஜத்திஹி தனது சான்றை தெளிவாக எடுத்து சொல்வார் மிம்பாதின் மற்றவரை விட சிலர் சிலரை விடங்கிறது வந்து அரபியில் சொல்லுவாங்க தமிழுக்கு வந்து அது நல்லா இருக்கா சிலர் சிலரை விடன்றது வந்து அப்படி சொல்லாமல் ஒருவர் மற்றவரை விடன்னு தான் சொல்லுவாங்க சிலர் சிலரை விடங்கிற மாதிரி பேச்சு வழக்கை நீங்கள் பார்க்க முடியாது நம்ம முஸ்லீம் இப்படி இந்த ஹதீஸு பச்சு பலவன் உங்கள் மத்தியில் அந்த வார்த்தை இருக்குமே தவிர பொதுவாக என்ன செய்வாங்க சிலர் சிலரை விடுங்கிற விட ஒருத்தனை விட ஒருத்தன் நல்லா பேசுவான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால இந்த பாலுக்கு ஒருத்தன் வச்சுக்கிறேன்னா அந்த பாலுக்கு மற்றொரு ஒன்று வச்சிக்கிற வேண்டியதான் ஓல அல்ல பாலக்கும் உங்களில் ஒருவர் அல்ஹனுஹி தனது சான்றை தெளிவாக எடுத்து வைப்பா வைக்க கூடும் இல்லை அல்லன்னு வருதுல்ல எடுத்து வைக்க கூடும் மின்பாவதின் மற்றவரை விட என்ற வாதம் பண்ணும்போது ஒருவர் மற்றவரை விட தனது சான்றுகளை என்ன செய்வாரே நல்லா எடுத்து வச்சிருவார் அப்படி வச்சிட்டம்னா பொமன் துலகு பி ஹக்கி அகைஹி செய்யன் பொமன் துலகு யாருக்காக நான் தீர்ப்பளித்து விட்டேனோ பி ஹக்கி அகைஹி மற்றவனுடைய ஹக்கை ஹக்கை வந்து யாருக்குரிய தீர்ப்பளித்து விட்டவனோ அவனுக்குரிய ஹக்கு இவனுக்குரிய சொல்ல தீர்ப்பளிச்சுருவாங்க என்னட்டே வந்து நல்லா பேசுகிறான் அவனுக்கு பாயிண்ட் எடுத்து வைக்க தெரியலை அப்படி நான் எதாவது செஞ்சு விட்டால் பொமன் கலை துலகூ யாருக்காவது நான் தீர்ப்பளித்து விட்டால் யாருக்காவது சாதகமாக தீர்ப்பளித்து விட்டால் எதை கொண்டு தீர்ப்பளித்திடுறேன் அவனுடைய ஹக்கை நான் தீர்ப்பளிக்கல ஹக் அஹிஹி அவனுடைய சகோதரனுக்குடைய ஹக்கை அடுத்தவனுடைய ஹக்கை வந்து இவனுக்குரியது என்று சகோருடைய ஹக்கிலிருந்து செய்யன் எதையாவது நான் தீர்ப்பளித்து விட்டால் வி கௌளிகி அவனுடைய பேச்சை கேட்டு அவனுடைய சொல்லை கொண்டு அவனுடைய வாத திறமையை கொண்டு அடுத்தவனுடைய சொத்தை இவனுக்குரியது நான் தீர்ப்பளித்து விட்டால் பைன்னா அக்குத்த உலகூ கித்தாத்த நார் நான் அவனுக்கு வழங்குறது நரகத்தினுடைய ஒரு துண்டை தான் வழங்குகிறேன் கத்தாத்தனா ஒரு துண்டு மினன்னார்னா நரகம் நெருப்பிலிருந்து நெருப்பு கங்கிலிருந்து ஒரு துண்டைத்தான் கொடுக்கிறேன் ஃபலா யஹூதுஹா எனவே அதை எடுத்துக்கிறாத நான் சொன்னா கூட நீ வாங்கக்கூடாது நீ வாதத்திறமையை வச்சு உனக்குரியதுன்னு இது வாதிடுற நான் நம்பி ஏமாந்து உனக்கு உள்ளதை நான் சொல்லிடுவேன் அப்படி சொன்னால் நீ எங்கிட்ட என்னத்தை வாங்குற சொத்தை நீ வாங்கலை நரக நெருப்பை வாங்குகிறாய் அதனால நீ எடுத்துக்கிறாதே என்ற சொல்ல எச்சரிக்கிறாங்க அப்போ இதில் என்ன இதில் எதுக்கு இது சொல்கிறோம்னு கேட்டால் அடுத்தவருடைய பொருளை வந்து நம்ம எடுக்கிறது கூடாது தீர்ப்பு மூலமாக உலக தீர்ப்பு மூலமாக உனக்குரியது நானா கூட உண்மையில் உனக்குள்ள தான் நின் பார் தீர்ப்பில் உனக்கு சாதகமாக வந்துடலாம் பொய்ய போலி பத்திரத்தை காட்டி உன் சொத்து கொண்டு உண்டாக்க முடியுமானா முடியும் எனக்கு கோர்ட்டு தீர்ப்பு சாதகமாக இருக்குதுன்னுலாம் சொல்லக்கூடியவங்களும் இன்றைக்கும் பார்க்குறோம் அடுத்தவன் சொத்தை அபகரித்து கொண்டு நான் சட்டப்படி எனக்கு தான் சொந்தங்கிறான் உலகத்து சட்டப்படி ஓகே தான் உலக சட்டப்படி உனக்கு சொந்தம் ஆனால் நல்லா பார்த்துட்டு இருக்கானே அவனுக்கு எல்லாம் தெரியுமே நீ நரக வாங்கி நெருப்பத்தானி உன் கொஞ்சத்தை நீ வாங்கலை அப்படிங்கிற அளவுக்கு பிறர் பொருளை நம்ம எடுத்துக்கொள்வது வந்து உலகத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டால் கூட நம்ம தொடக்கூடாது நான் தெரியாமல் வழக்கு போட்டேன் உண்மையில் உனக்கு உள்ளது தான் நீனே வச்சுக்கப்பா என்று நீங்கள் சொல்லணுமே தவிர கோர்ட்டு எனக்கு கோர்ட்டு சாதகமாக வந்து அநியாயத்துக்கு கோர்ட்டு தீர்ப்பளிப்பான் அதனால என்னுடையது ஆயிரும்மாட்ட உலகத்தில் ஆயிரும் ஆகாது உண்மையில் யாருடையது என்று உனக்கு தெரியும் நிச்சயமாக நீதிபதிக்கு தெரியாது யாருக்கும் தெரியாட்டா கூட சம்பந்தப்பட்ட அந்த மனிதனுக்கு அல்லாவுக்கும் தெரியும்ல அப்ப உன்னுடைய சொத்து இல்லைன்னு தெரிஞ்சா நீ என்ன செய்யணும் எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிடு என்று சொல்ல சொல்றாங்க அதனால அடுத்தவன் பொருளை திங்கக்கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸ் அந்த வசனத்துக்கு விளக்கமா எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் சொல்ல சொல்றாங்க இது என்னன்னு கேட்டா இது வந்து மக்கா ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஹஜ்ஜில் இருந்தென்னு செய்கிறாங்க ரசோல்லா வந்து மக்கள்கிட்ட கேட்குறாங்க என்ன கேட்கறாங்கன்னா ஐயோமின் ஹாதா இது எந்த நாள் என்ன கிழமைன்னு கேட்கறாங்க ஐயோமின் ஹாதா இது என்ன கிழமை என்று கேட்குறாங்க இப்போ சக்கத்துனா நாங்கள் மௌனமாக இருந்தோம் அத்தா தன அன்னஹு சை சம்மிஹி சிவா இஸ்மிகி இந்த பேர் அல்லாத வேற பேரை ரசூல்லா சொல்லுவாங்களோ என்பதற்காக வேண்டி பேசாமல் இருந்தோம் இது என்ன நாள்னு கேட்டால் நம்ம பிறந்தநாள்னு சொன்னோம்னா அது பேர பேர் ரசூல்லா சொன்னாலும் சொல்லிருவாங்க அதனால் பேசாமல் இருப்போன்னு இருந்துட்டாங்க இருந்தவன காலை சொன்னாங்க ரசூல் செல்லா அலை செல்லம் அலைச யோமன் நகரி இது ஒட்டகங்களை அறுப்பதற்குரிய நாள் இல்லையே நகர்னு அறுக்கிறது ஹஜ்ஜி நாள் தினத்தில் மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும் என்பதற்கு இந்த ஒரு ஹதீசும் பெரிய ஆதாரமாக இருக்கு அந்த நாளுக்கு பேர் தான் அறுக்கிற நாள் மூணு நாள் கொடுக்கணும்னா சொல்கிறாங்கல்ல அவங்க எத்தனை வாதம் வச்சாலும் இந்த ஒத்த ஹதீஸுக்கு முன்னாடி அடிவிட்டு போயிடும் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா நகருடைய நாள் இது நகருடைய நாள்னா குர்பானிக்கு உரிய நாள் என்று சொல்ல சொல்கிறாங்க அதாவது துல்ஹி மாதம் பத்தாவது நாள் பெருநாள் தினத்தில் இதை சொல்கிறார்கள் அப்போ அலைச யோமன் நகரி இது நகருடைய நாள் இல்லையா நகருங்கிறது பொதுவாக ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு சொன்னாலும் எல்லா குர்பானியும் சேர்த்துக்கிறோம் ஆடு மாடு அறுக்கிறதுக்கும் சேர்த்துக்கிறோம் அலைச யோமன் நகரி இது நகருடைய நாள் இல்லையா என்று கேட்குறாங்க அப்போ குல்னா நாங்கள் சொன்ன பலா ஆமாம் நகருடைய நாள் தான் அப்போ அடுத்து கேட்குறாங்க ஃபையூ ஷஹரின் ஹாதா இது என்ன மாதம் ஒன்று கேட்குறாங்க இப்போ சகத்துனா நாங்கள் மௌனமாக இருந்தோம் ஹத்தா லனன்னா நாங்கள் நினை நினைக்கும் வரை என்ன நினைக்கிறோம் அண்ணகு ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் சயு சம்மிஹி இதுக்கு பேர் சூட்டுவார்கள் ஹயர் இஸ்மிஹி இந்த பேர் அல்லாத பெயரை சூட்டுவார்கள் இப்படி கேட்குறதுனால நம்ம போட்டுட்டு துல் மாசம் சொல்லி சொரோட ரசூல் ஏதோ வேற பேர் வைக்க போகிறாங்க அவ்வளோ இருக்குது அதுக்கு தான் இதை கேட்குறாங்கன்னு நாங்கள் பேசாமல் இருந்தோம் இருந்தவொன்னே பொக்கால சொன்னார்கள் அலைச பி ஹிஜா ஹெஜ்ஜா இது துல் ஹஜ்ஜி மாதம் இல்லையா இது என்ன மாசம் கேட்குறாங்க மக்கள் பதில் சொல்லுன்னு சொன்ன உடனே அலைசபி தில் ஹிஜா தில் இல்லையா துல் ஹஜ்ஜி மாசம் வரும்ல துல் ஹஜ்ஜின்னு சொல்லி நம்ம பழக்கத்தில் சொன்னாலும் துல் ஹிஜான்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்கே ஹிஜத்தின்னு தான் வந்திருக்கு தில் ஹிஜ்ஜத்தி இந்த பி வந்ததுனால தீண்டு வந்துருச்சு பி இல்லாட்டி துல் ஹிஜத்தி இந்த பேச செய்யும்ல அதனால தாங்குறது வந்து நசபு செய்யும் தூங்கிறது ரஃபவுக்கு தீங்கிறது ஜர்ருக்கு அப்போ பிதில் தில் இது துல் ஹஜ்ஜ் இல்லையா ரசோல்லா என்ன செய்றாங்க அலைசபி பிதில் ஹிஜ்ஜா இது துல் ஹிஜா மாசம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் ஆமான்னு சொன்னோம் குள்ளா பலா அப்போ கால ரசோல்லா சொல்கிறாங்க திமாக்கும் உங்களுடைய உயிர்கள் அம்பாளுக்கும் உங்களுடைய செல்வங்கள் ஓ அகராலுக்கும் உங்களுடைய மானம் மரியாதைகள் இருது என்றால் மானம் மானம் மரியாதைகள் எல்லாம் இருக்கிறத பைனுக்கும் ஹராம் உங்களுக்கு மத்தியில் அது ஹராம் அப்படின்னா என்ன கேட்டால் ஓ ரத்தம் எனக்கு ஹராம் ஏன் ரத்தம் உனக்கு ஹராம் ஒன்னுடைய காசு எனக்கு ஹராம் என்னுடைய காசு உனக்கு ஹராம் ஒன்னுடைய மானத்தை வாங்கிறது எனக்கு ஹராம் என்னுடைய மானத்தை வாங்கிறது உனக்கு ஹராம் அப்போ இப்போ திமாக்கும் உங்களுடைய ரத்தங்களும் ரத்தத்தை கொண்டு கருத்து உயிர் உங்களுடைய ரத்த உயிர்களும் இப்போ அம்பாளுக்கும் உங்களுடைய செல்வங்களும் ரத்தத்தை செஞ்சதுனா தானே உயிர் போவோம் அதுக்காண்டு ரத்தம்னு சொல்லப்படுது இப்போ என்ன திமாக்கும் உங்களுடைய உயிர்களும் இப்போ அம்பாள் திமாவுக்கு நேரடி அர்த்தம் ரத்தம் அர்த்தம் தம்மு என்றால் ரத்தம் தம்மு என்பதுடைய ஜம்மு தான் திமாவுன் அதை கும்ப இலாப செஞ்சிருக்கு இப்போ என்ன திமாக்கும் உங்களுடைய இரத்தங்களும் அம்பாளுக்கும் உங்களுடைய செல்வங்களும் ஆறாளுக்கும் உங்களுடைய மான மரியாதைகளும் பைனுக்கும் ஹராம் உங்களுக்கு மத்தியில் ஹராம் ஆகும் ஹராம்னு சொல்லிட்டு எந்த மாதிரி ஹராம் புனிதம்னு வச்சுக்கலாம் ஹராமுங்கிற வார்த்தைக்கு வந்து புனிதமானது என்பதற்கும் ஹராம்னு சொல்லுவோம் மசூது ஹராம்லாம் சொல்கிறோம்ல ஹரம் ஷரீஃப்னு சொல்கிறோம்ல புனிதத்துக்கு சொல்லுவோம் அல்ல ஹராம் ஆக்குறதுனாலையும் சொல்லுவோம் அந்த மஸ்ஜிது அல் ஹராமில் நிறைய விஷயங்கள் ஹராம் வெளியில் செய்யக்கூடிய பல காரியங்களை மஸ்ஜிது ஹராமில் செய்யக்கூடாது ஹரம் எல்லையில் வந்து ஆடு மாடு பிராணிகளை வேட்டையாடக்கூடாது புற்புண்டுகளை அதெல்லாம் அதெலாம் இருக்குதுல்ல அதனால் அதுக்கு பேர் ஹரம்ங்கிறோம் எஹ்ராம் அணிகிறோம் எஹ்ராம்ங்கிறது ஹராமாக்குறது தான் அது ஹராமில் இருந்து வந்தது தான் அச்சுக்கு எஹ்ராம் அணிகிறோன்னு எஹ்ராமாகறோன்னு என்ன நடத்தோம் அந்த எஹ்ராம்ங்கிறதுக்குள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு அனுமதிக்க பட பல விஷயங்கள் ஹராமாயிரும் தாம்பத்திய தீடுபடுறது ஹராமமாக போயிடும் நறுமணம் பூசுற ஹராமமாக போயிடும் தைத்த ஆடைகளை அணிவது ஆண்களுக்கு ஹரமாக போயிடும் அது மாதிரி சில காரியங்களை செய்வது அவங்களுக்கு ஹராமாயிரும் அதனால இஹ்ராம் இஹ்ராம்ங்கிற வார்த்தை கூட அர்த்தம் என்னென்னு கேட்டால் ஹராமாக்குறதுலன்னு அர்த்தம் தக்பீர் தஹரீமாங்கிறாங்கள முதல் தக்பீருக்கு தஹரீம் அதுவும் ஹராமாக்குற தக்பீர் தான் என்ன தகராக்குது தக்பீர் கட்டிட்டோம்னா பேசுகிறது ஹராமும் சிரிக்கிறது ஹசாமும் சாப்பிட்றது ஹராமு உலக தொடர்புல வைத்துக் கொள்வது ஹராம் நிறைய விஷயங்கள் ஹராம் ஆயிடுது நிறைய விஷயங்களை ஹராமாக்குறதுனால தக்பீரு தஹரீமாங்கிறோம் அப்போ அந்த ஹராம்ங்கிற வார்த்தை வந்து நிறைய ஹலாலான விஷயங்களெல்லாம் ஹராமாக்குற காரணத்தினால தான் அதை ஹராமுக்கிறோம் அதே மாதிரி ஹராமான மாதம்னு சொல்கிறோம்ல ஹராமான மாதம் ஹராமான புனிதமான மாதம் அதுக்கு என்ன புனிதம்னு கேட்டால் போர் செய்கிறது ஹராம் புனித நாளில் என்ன செய்யக்கூடாது போர் செய்கிறது ஹராமாக இருக்கிறதுனால ஷஹ்ருல் ஹராம் ஹராம் புனிதமான மாதம்னு செஞ்சுக்கிறோம் ஹராமான மாதம்னு செய்யலாம் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் அடங்கி இருக்கிறதுனால சிலதை ஹராமாக்கக்கூடிய மாதம்னு வச்சுக்கிடலாம் அப்போ ரசூ என்ன செய்கிறாங்கன்னா இன்னும் திமாவுக்கும் அம்பாளுக்கும் ஆராளுக்கும் பயனுக்கும் ஹராமன் உங்களுடைய உயிர்களும் உடைமைகளும் ச மான மரியாதைகளும் உங்களுக்கு மத்தியில் ஹராமாக இருக்கிறது புனிதமாக இருக்கிறது அல்லது தடுக்கப்பட்டதாக இருக்குது தடுக்கப்பட்டதுனால் எப்படி தடுக்கப்பட்டதுன்னா உங்களுடைய செல்வம் உங்களுக்கு ஹராம்னா அர்த்தம் இல்லாமல் போயிடும் உங்களுடைய உயிர் உங்களுக்கு ஹராம்னா மீனிங் இல்லாமல் போயிடும் உங்களுடைய உயிர் மற்றவனுக்கு ஹராமு மற்றவனுடைய உயிர் உங்களுக்கு ஹராமு உங்கள் பொருள் மற்றவனுக்கு ஹராமும் மற்றவனுடைய பொருள் உங்களுக்கு ஹராமும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு மட்டும்தாங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பொருள் நம்மளுக்கு ஹராமாவும்மா நம்ம பொருள் இப்படி நமக்கு ஹராமாவும் நம்ம பொருள் மற்றவனுக்கு தான் ஹராமாவும் அது அந்த விஷயத்தை வந்து சொல்ல மாட்டாங்க ஹதீஷ் குரானில் வந்து இப்படி தான் இருக்கு நம்ம இப்படி விளைக்கிறேன்னு பயணக்குமெண்ட்டு போட்டுறாங்களே உங்களுக்கு மத்தியில் ஹராம்னா என்ன அர்த்தம் உங்கள் பணம் வந்து உங்களுக்கு மத்தியில் ஹராம்னா அவன் இது உனக்கு ஹராமும் உன் இது அவனுக்கு ஹராம்னு அர்த்தம் எந்த மாதிரி ஹராம் என்றால் கஹூர்மத்தி யோமிக்கும் ஹாதா இந்த துல் ஹிஜாவுடைய நாள் இருக்குல்ல இந்த நாள் இந்த நாளுடைய ஹூர்மத்தை போல புனிதத்தை போல பி ஷஹரிக்கும் ஹாதா உங்களுடைய இந்த மாதம் இருக்குல்ல நாளுங்கிறது யமுன் நகரு கஹூர்மத்தி யோமிக்கும் ஹாதா யமுன் நகரு என்ற நாள் இருக்க இந்த நாளின் புனிதத்தை போல ஃபி ஷஹரிக்கும் ஹாதா இந்த உங்களுடைய மாதம் அதாவது துல் ஹஜ்ஜாவுடைய மாதம் இருக்குத அதனுடைய புனிதத்தை போல ஃபீ பலதிக்கும் ஹாதா உங்களுடைய இந்த ஊர் மக்கா இந்த ஊரில் இருக்கிற புனிதத்தை போல இதெல்லாம் புனிதம் அப்போ ஹரம் ஷரீஃபில் வந்துக்கிட்டு நீ வந்து எல்லை மீறுவியா புனிதமான மாதத்தில் சண்டைக்கு போவியா புனிதமான நாளில் வந்து அந்த மாதிரி காரியத்தை நீ செய்வியா தடுக்கப்பட்டதை செய்ய மாட்டேன் அந்த மாதிரி புனிதம் எது பிறர் பொருட்கள் பிறருடைய உயிர் உடைமை மானம் எல்லாமே புனிதமாக நீ கருத வேண்டும் அப்போ இதை ரசூல்லா சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இல்லை பல்யகுல்ஷா ஹிதுல்கா இப்போ வந்திருப்போர் வராதவருக்கு எடுத்து சொல்லி விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லை நமக்கு வந்து உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பொருளை சாப்பிடாதீங்கிறது வந்து எந்த அளவுக்கு கடுமையான குற்றம் என்று கேட்டால் இந்த புனித மாதங்களுடைய புனிதத்தை ஒருத்தன் கெடுக்கிறான ஹரம் ஷரீஃபில் போய்கிட்டு ஹரமான காரியத்தை செய்கிறானே அந்த மாதிரியான குற்றமாக்கும் இது எது அடுத்தவன் பொருளை சாப்பிட்றது அடுத்தவனுடைய உயிரை வாங்கிறது அடுத்தவனுடைய மானத்தை வாங்கிறது இது எல்லாமே வந்து புனிதம் அப்படி செஞ்சிடாதீங்கன்ற இறுதி ஹஜ்ஜியில் இறுதி உரையில் நம்பி செல்லாசனம் சொன்னாங்கல்ல இது கூட இந்த வசனத்துக்கு வழக்கம் தான் எது லாத்த குழு அம்பாளுக்கும் பைனுக்கும் பில் பாத்திலி உங்களுடைய செல்வங்களை ஒருவரு ஒருவருடைய செல்வத்தை மற்றவர்கள் அநியாயமான முறையில் சாப்பிடாதீங்க என்னட்டால் அது ஹராமாக்கப்பட்டுச்சு என்று இது வழக்கம்தான் இதுவும் அதே மாதிரி எந்த அளவுக்கு இந்த பிறருடைய பொருள் நமக்கு ஹராம் ஆகும்னு கேட்டால் நபிசல்லா செல்லம் காலத்தில் வந்து பேரிச்சம்பளம் தானே பெரும்பாலும் உற்பத்தி விவசாயம்னா தான் இந்த பேரிச்சம்பழத்தை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் காசு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் மரத்தில் பிஞ்சா இருக்கும் பிஞ்சா க தொங்கும் இப்போ பேரிச்சங்காய்கள் வந்து பிஞ்சாகவோ அல்லது காயாகவோ அது இருக்கும் அதை ஒருத்தனை கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதை மரத்தில் வச்சுக்கிட்டே வெலை பேசிடுவாங்க இந்த அப்பா பார்த்துட்டியா மரத்தில் பார்த்துட்டியா எத்தனை கூல இருக்குன்னு பார்த்துட்டியா இதை எவ்வளோக்கு எடுத்துக்கிற அப்படின்னு என்ன செய்வாங்கன்ட்டு கேட்டால் அதை வந்து மரத்தில் வச்சுக்கிட்டு விற்றுருவாங்க இதை ரசூலாக தடுக்கிறாங்க மரத்தில் போட்டு நீ விற்கிறீ நீ விற்றதுக்கு பிறகு அது கனியாக உங்களுக்கு என்ன கேரண்டி அது பிஞ்சாக இருக்கும்போது நீ விற்றுபட்ற பிஞ்சாக இருக்கும்போது பாரு எவ்வளோ இருக்குத்தியா அதில் நூறு கிலோ பேரச்சம்பழம் வரும் அப்படின்னு சொல்லி நீ விற்றுட்டேன்ட்டு சொன்னால் அவனுக்கு நூறு கிலோ கிடைச்சா தானே உண்டு கிடைக்காட்டி என்ன அவன் நஷ்டவாளி ஆயிடுவான் அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மரத்தில் உள்ள கனிகளை ம காய்களை விற் விற்பதாக இருந்தால் பிஞ்சாக இருக்கும்போது காயாக இருக்கும்போது செங்காயாக இருக்கும்போது விற்கக்கூடாது கனிஞ்சொடனே தான் விற்கணும் ஏன்னா அந்த காயாக இருந்தது உழுந்து கொட்டி போயிடலாம் புயலில் மரம் சாஞ்சி போயிடலாம் அப்போ அந்த பணம் கொடுத்து வாங்கினவன் லாஸ் ஆகி போயிடுவான் அவன் வந்து நூறு கிலோ இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் அதுக்கடுத்து ஏதோ ஒரு பிரச்சனைனால அது வந்து அது சுருங்கி கொட்டி போயிடும் ஐம்பது கிலோ கூட தேராது அப்போ அவனுடைய காசை நான் எப்படி ஹலாக எனக்கு அதை சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ரசூல்லா சொல்லாஸ்லம் நகா தடுத்தார்கள் அன்பை திமாரி கனிகளை விற்பதற்கு தடை செய்தார்கள் ஹத்தா துசுகிய அது கனியும் வரை கனியும் வரைண்டா என்ன அர்த்தம்னு துசுகியங்கிறது வந்து ஒரு ரேரான ஒரு சொல்லு பழக்கத்தில் இல்லாத ஒரு சொல்லு அதனால அறிவிப்பாளர் விளக்கம் கேட்குறாரு ஓமா துசுகிய துசுகியேண்டா என்னென்னு கேட்குறாரு அதுக்கு அடுத்த அறிவிப்பாளர் சொல்கிறார் ஹத்தா தகமர்ற அது சிவப்பு நிறமாக தான் கணிர் சிவப்பு நிறம் ஆகிற வரைக்கும் கனியை வித்துறாத பிஞ்சை போட்டுக்கிட்டு விலை பேத்தி வில பேசி விற்றுறாத காயை போட்டுக்கிட்டு விளைய போட்டு விற்றுறக்கூடாது காய்க்கு காயுடைய விலைக்கு விற்கலாம் இந்த காய் இருக்கல இந்த காய் தான் இப்படி எடுத்துக்க அப்படின்னு வைக்கலாம் இந்த காய் நாளைக்கு கனியாக போகும் பெரிய பேரிச்சை போகும் ரெண்டு மூட்டை அதில் கிடைக்கும் அதுக்கு எவ்வளோ ஒரு விற்கக்கூடாது பிஞ்சிய பிஞ்சி ரேட்டுக்கு வைக்கலாம் காய காய ரேட்டுக்கு வைக்கலாம் காயை வந்து நாளைக்கு கனியாகிவிடும் என்று சொல்லி கனி ரேட்டுக்கு விற்கக்கூடாது அப்ப ஹத்தா தகமர்ற சிவக்கும் வரை விற்கக்கூடாது சொல்றாங்க சொல்லிட்டு ஏன் சொல்றேன்னு கேட்டா அரை ஐத்த நீ கவனிக்கவில்லையா இதா மன சமரத்தை அந்த கனியை அல்லா தடுத்து விட்டான் நீ வித்துப்பிட்ட அது பிஞ்சிலேயே உதிர்ந்து கொட்டி போச்சு அப்படியே தடுத்து விட்டால் அகதுக்கும் உங்களில் ஒருவன் எப்படி எடுத்து கொள்ள முடியும் மாலி தன் சகோதரனுடைய செல்வத்தை எப்படி நீ எடுத்துக்கிறவ நீ வேலை பேசி வாங்கிட்டு இருந்தாப்பா பழுத்தவளும் நீ பழுத்தவளும் நீ எடுத்துக்கங்கிற பழுக்க ஆறு மாதம் ஆகும் அல்லது மூணு மாசம் ஆகும் நீ மூணு மாசத்துக்கு பிறகு எடுத்துக்க எனக்குள்ள காசை கொடுங்கிற அது எல்லாம் சுருங்கி எல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு அந்த காசு உனக்கு கூட ஹலால் ஆகும் அவன்கிட்ட காசை வாங்கிட்டால் முடிஞ்சு போச்சு அவனுக்குள்ளே அதானு போயிடும் அவன் போய் பார்ப்பான் ஒன்றுமே இருக்காது சரி நமக்கு லாசம்ருவான் உனக்கு அப்புறம் இது ஹலால் ஆகுங்கிறாங்க விமையூது ஆகுதுக்கும் உங்களில் ஒருவன் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் மால தன் சகோதரனுடைய பணத்தை நீ எப்படி எடுத்துக்கிற அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறதுக்கு எவ்வளவுக்கு கவனமாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள் நீ விற்கிறதா இருந்தால் என்ன செய்யக்கூடாது குளத்தில் மீனை போட்டுக்கிட்டு விற்கக்கூடாது குளத்தில் மீன் இருக்குது எவ்வளோ இருக்கு எவ்வளோ நல்லா தான் தெரியும் நீம்பாடு இந்த குளத்தில் உள்ள மீன் எல்லாம் ஆயிரரூவாய்க்கு எடுத்துக்கங்குற அப்புறம் அவன் இறங்கி பிடிச்சி பார்க்குறான் முந்நூறுவாய்க்கு தான் இருக்குது இந்த எழுநூறுவா உனக்கு இப்படி ஹலால் ஆகும் நீ ஆயரூவா வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டேன் மீனை பிடிச்சி பார்த்தா எவ்வளோ தான் இருக்குது ஐநூறுரூவாய்க்கு தான் இருக்குது அப்போ ஐநூறுரூவா உனக்கு லாஸ் ஆகிப்போச்சில்ல அப்போ ஐநூ ஆயருபாய் கொடுத்துட்டு ஐநூறுவா மீன் எடுத்தான்னு சொன்னால் அந்த ஐநூறுரூவா உனக்கு ஹலாலாகுமா அப்போ மீனை விற்கிறாருந்தான் மீனை அள்ளி போட்டு விற்று மீனை பிடிச்சி போட்டு என்ன வெளியே அள்ளி போட்டு இந்த மீன் இதுக்கு என்ன ரேட்டு அப்படி குள குளத்தில் மாட்டை போட்டுட்டு வெலை பேசக்கூடாது அதே மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படித்தான் அது மாதிரி மரத்தை வைக்கிறதுலாம் பிஞ்சு ஆனால் பிஞ்சிலாம் விற்கக்கூடாது அர்த்தம் கிடையாது பிஞ்சை வந்து பிஞ்சாக உடனடி ரேட்டை போட்டு விற்றுலாம் பிஞ்சாக இருக்குது பிஞ்சே ஒரு விஷயத்துக்கு சில ஆளுக்கு தேவைப்படும் கணிகளாக இல்லாமல் சில மருந்துக்கிறதுக்காகனு என்ன செய்ய அந்த பிஞ்சுகள் எனக்கு வேணும் வாங்க இந்த பிஞ்சு வேணுமா அதை பார்த்துக்கிட்டியா வெட்டிக்கிட்டு போ உடனே உடனே வெட்டிக்கிட்டு போக காசை கொடு விற்கலாம் ஏன்னு கேட்டால் அது கனியான பிறகு எடுத்துக்கன்று சொல்லும் பொழுது தான் அதில் வந்து இப்போ இழப்பு ஏற்படும் இதே கண்டிஷன்ல எடுத்துக்க காய் தான் எனக்கு வேணும்னு ஒருத்தர் வருவான் காயாகவே இருக்கும் காய்குள்ள ரேட்டப்பட்டு காய்கறியில் போட்டு கொடுத்துட்டு ஆளை காலி பண்ணி விட்டுரு இடத்த பொருள் அவங்க கையில் ஒப்படைச்சிடு அது போடும் எது கூடாதுன்னு கேட்டால் நாளைக்கு இப்படி ஆவும் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி விற்கிறது இருக்குல்ல அது கூட அப்போ அடுத்தவும் பொருளை சாப்பிடக்கூடாது என்பதில் வந்து இஸ்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குது அந்த வசனத்துக்கு இதெல்லாம் விளக்கம் பிறர் பொருளை சாப்பிடாதீங்கன்னு ஒரு பயான் பண்ண நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த வசனத்தை விட்டு இந்த ஹதீஸெல்லாம் வரிசை எடுத்து சொல்லி என்ன செய்யலாம் இதெல்லாம் அதுக்கு விளக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து இந்த பிறருடைய பொருளை சாப்பிடுவது சம்மந்தமாக ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு கடும் எச்சரிக்கை பண்ணுறாங்க நீ அடுத்த பொருளை சாப்பிட்டா என்னவாகும் தொழுவாட்டி என்னவாகும் நோன்போக்கேட்டு என்னவாகும் மறுமையில் தண்டனை கிடைக்கும்னு வழங்கி வச்சுருக்குறோம் பிறருடைய காசனை எடுத்து சாப்பிட்டேன்னா அதுக்கு என்ன கிடைக்கும் ரசூலா சொல்கிறாங்க மண் காணத்தில் ஹோ மதுளமத்துன் யாருக்காவது ஒரு அநீதி இல்லை அஹிஹி தன் சகோதரனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இருக்குமையானால் எது சம்பந்தமான அநீதி மின் இருகி அவன் மானம் சம்பந்தப்பட்ட ஒரு அநீதி அவு ஷெய்யின் அல்லது ஏதாவது பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு அநீதி இருக்குது நீ என்ன செஞ்சுட்டேன் அடுத்தவனுடைய மானத்தை அவதூறு சொல்லிட்ட அவனை பற்றி கோல் சொல்லிட்ட அவனை பற்றி புறம் பேசிட்ட அவனுக்கு கிடைக்க இருந்த வேலையே பொய் சொல்லி தடுத்து நிப்பாட்டி போட்ட அவன் பேசியிருந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண விடாமல் சொல்லி பொய்களை சொல்லி பொண்ணு கொடுக்க கூடாமல் ஆக்கிவிட்டேன் இப்படியாக அடுத்தவனுடைய மானத்தோட விளையாடி நீ ஒரு அநீதி அழைத்திருந்தால் ஷெய்யின் அல்லது பொருள்கள் அநியாயம் பண்ணிட்டேன் அவன் பொருளை நீ சாப்பிட்டு விட்டேன் அப்படி பொருள் சம்பந்தமாகவோ மானம் சம்பந்தமாகவோ உங்களில் யாராவது சகோதரனுக்கு அணிதலை திருப்பீர்களையானால் பொல்யத்த ஹல்லொல்கு மின்குல் எவும் இன்றைக்கே அதிலிருந்து அவன் தன்னை விடுவித்து கொள்ளட்டும் விடுவித்துக் கொண்டன நடத்தும் நேரவன்ட்ட போகணும் உன்னை பற்றி இந்த மாதிரி அவதூறு சொல்லிட்டேன் இப்படி இப்படிலாம் பொய்களை பரப்பிட்டேன் உன்னை பற்றி இன்னாட்டை இந்த மாதிரி நான் தான் போட்டு கொடுத்தேன் அதை எனக்கு மன்னிச்சிரு அதில் நீ உன்னுடைய பொருளை நீ வச்சுட்டு போயிருந்த அதை தான் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டேன் உன் பொருளை நான் சாப்பிட்டேன் என்னை மன்னிச்சிரு அதை பொருளாக இருந்தால் திருப்பி கொடுத்துடலாம் இல்லாட்டி மன்னிப்பு கேட்கலாம் இப்படி என்ன செய்வன் இருந்து ஹலாலை ஹலால் ஆக்கி கொள்ள வேண்டும் பள்ளியத்தை மின் மின்குள்ளியம் இன்றைய தினம் அதிலிருந்து அவன் விடுவித்து கொள்ள வேண்டும் கபளை அல்லாய கூண தீனாருண் உலா தங்க காசுகளோ வெள்ளிக்காசோல இல்லாத நாள் வருமே அதுக்கு முன்னாடி மறுமையில் தீனாரை கொடுக்க இயலுமா இந்த ஒரு லட்ச ரூபா உன்னை ஏமாற்றிட்டேன் இந்த ஒரு லட்ச ரூபா கொடுக்க இயலுமா அதுக்கு முன்னாடி இங்கே துணியாவுலேயே கரெக்ட் பண்ணிக்கேங்கிறாங்கிற ரசூல்லா அவ்வளோ அல்லா எக் தீ தீனாரும் தீனார் இல்லாமல் போவதற்கு முன் அவள் திருகமும் திருகம் இல்லாமல் போவதற்கு முன்னாடி நீ என்ன செஞ்சிக்க இந்த துன்யாவுலேயே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்க சொல்லிட்டு அதுக்கு விளக்குறாங்க ரசூர்லா நீ அநியாயம் பண்ணிட்டா என்ன ஏற்படும் தெரியுமா இன்கானலகும் அமலும் சாலிகும் இந்த அநியாயம் செஞ்சான்ல அவனுக்கு சாலிகான ஒரு அமல் இருந்தால் இவன் நல்ல தொழுக நோன்பு நிறைய செஞ்சு வச்சிருக்கிறான் இருந்தால் உஹித ஹூ அவனிடமிருந்து அந்த அமல் எடுக்கப்படும் கதிரி மதுல மத்திகி அவன் செஞ்ச அநியாயத்தின் அளவுக்கு ஒரு ஆளுக்கு அநியாயம் பண்ணிட்டீங்கள அதுக்காக எல்லாம் என்ன செய்வான்டா என்னுடைய அமலை பிடிச்சி அந்த எவ்வளோ இவ்வளோ அநியாயத்துக்கு இவ்வளோ ஒன்று அல்லாதுக்கு ஒரு கணக்கு வச்சுருப்பான் அந்த கணக்கு பிரகாரம் எடுத்து என்ன செய்வான்னு கேட்டால் அதை வந்து இவனுக்கு கொடுத்துருவான் ஓ இல்லம் தக்குன் லகு ஹசனாத்துன் இவங்கிட்ட நல்லதே இல்லை அநியாயம் பண்ணியிருக்கிறான் இவங்கிட்டேருந்து எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு அமலுமே கிடையாது அப்படி இருந்தால் உஹிதமின் இவனுடைய தோழன் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறான்ல அவனுடைய தீமைகளை பாவங்களை எடுத்து புகமில் அழகி இவன் மீது சுமத்தப்பட்டு விடும் அப்படின்ற சொல்ல சொல்கிறாங்க இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் இது புகாரியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பதாவது கதீசில் இருக்கிறது அப்போ நம்ம அடுத்தவருக்கு அநீதி இழைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் வந்து அவன் சம்மந்தப்பட்ட தொழுக நோம்புல குறை வச்சா கூட மன்னிச்சிருவான் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட அநியாயம் பண்ணியிருந்தோம் என்று சொன்னால் உலகத்திலே மன்னிப்பு கேட்டாலே தவிர மன்னிப்பு கிடையாது வேற என்ன நடக்கும் நம்ம நன்மை அவனுக்கு போயிடும் நம்மள்கிட்ட நன்மையே இல்லைன்னு சொன்னால் அவன் தீமே நம்ம இதில் வந்துடும் அப்போ இந்த ஒரு நிலையை வந்து நீங்கள் அடைகிறதுக்கு இப்போ வந்துடும் சொல்ல சொல்கிறாங்கல்ல இது கூட எது தான் அதுக்கு விளக்கம்தான் எதுக்கு விளக்கம் ரெண்டு நூற்றி எண்பத்தெட்டில் எல்லாம் சொல்கிறாங்களா உங்களுடைய செல்வங்களை ஒருவருடைய செல்வங்களை மற்றவர்கள் அநியாயமான முறையில் சாப்பிடாதீர்கள் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் தான் இந்த ஒரு கதீசம் இருக்கிறது இது பற்றி ரசூல் செல்லா இன்னும் எச்சரித்த பல விஷயங்கள் இருக்கிறது இன்ஷா இல்ல அதை நாளைக்கு பார்ப்போம்